அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், அதாவது கருவுறுதலின் நிகழ்வுகள். இது வந்து பிளான்ட்டில், சரியா, பிளான்ட்டில் பாலினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த பாலினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக வரும், சரிங்களா. ஸோ ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் எல்லாருமே ஃபெமிலியராக பார்த்துருப்பீங்க, அது ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சிபிஎஸ்சியாக இருந்தாலும். ஆக்சுவலாக அந்த டயக்ராமில் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மா மேலே விழுந்திருக்கு, சரியா. ஆக்சுவலாக வந்து அந்த பிக்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு இப்போ நான் காமிச்சது? இது ஆக்சுவலாக வந்து சூலக வட்டம் இருக்குல்ல, அந்த சூலக வட்டம், சூலக வட்டம்னா கைனீசியம். ஸோ திஸ் கைனீசியம் கன்சிஸ்டிங் ஆஃப் த்ரீ பார்ட்ஸ், ஒன் இஸ் ஓவரி, இந்த இடத்துல ஸ்டைல், அண்ட் திஸ் இஸ் ஸ்டிக்மா, சூர்பை, சுல் தண்டு, சுல்முடி, சரியா. இப்போது அது மேலே வந்து போலன் கிரெயின்ஸு விழுந்திருக்கு, சரியா. அந்த போலன் கிரெயின்ஸு அது மேலே விழுந்திருக்கு. அந்த போலன் கிரெயின்ஸு விழுந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ், சரியா. இதில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து இன்செக்ட் மூலமாகவோ, விண்டு மூலமாகவோ, அல்லது வேறு ஏதாவது ஒரு பேர்ட்ஸ் மூலமாகவோ, ஆண்ட்ஸ் மூலமாகவோ, ஏதோ ஒரு ஏஜென்ட் மூலமாகவோ அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக்மா மேலே வந்து விழுந்தாச்சு, சரி. விழுந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த போலன் கிரெயின் இருக்குல்ல, ரவுண்டாக இருக்கும். போலன் கிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம்ல, அதிலிருந்து ஒரு டியூப் ஒன்று ஃபார்ம் ஆகும், சரிங்களா. அந்த டியூபுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாம் பேசியிருக்கோம் அந்த ஆந்தர் டெவலப்மெண்ட்டில், சரியா. ஸ்டெப் ஒன், அதில் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படிங்கிற வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த டியூப் வந்து டெவலப் ஆகுது, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த போலன் டியூப் வந்து ஸ்டைலுக்குள்ள வழியாக வருது, இதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, போலன் டியூப் டுவார்ட்ஸ் த மைக்ரோபைல். அது எங்கே போகுது போலன் டியூப்பு? நேராக மைக்ரோபைல் ரீஜனுக்குள்ளே தான் போகும். அதுக்கு தான் அந்த டயக்ராம் நான் எடுத்தேன் உங்களுக்கு. இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல போலன் வந்து ஜெர்மினேட் ஆகி போலன் டியூப் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், சரியா. போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகுது, சரியா. இந்த டியூப் வந்து உள்ளே போயிட்டே இருக்குது. இந்த டியூப்புக்குள்ளே என்ன இருக்கும்? வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து டெவலப் ஆகி நேராக எம்ப்ரியோசாக் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீஜனுக்குள்ளே போயிடும், சரியா. அதுக்கு முன்னாடி இது இதுதான் ஓவியல், சரியா. சூர்பைக்குள்ளே சூழல்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம படித்தோம்ல, அது. அப்போது ஓவரி கன்சிஸ்டிங் ஆஃப் ஓவியல், தட் ஓவியல் கன்சிஸ்டிங் ஆஃப் மைக்ரோபைல். அந்த மைக்ரோபைல் ரீஜியனை நோக்கி இது போகுது, சரியா. இப்போ எதுக்கு சார் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, இதுக்கு வேறு தனியாக வீடியோவா அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லா ப்ராசஸையும் சேர்த்து ஒரு டெஃபினிஷனாக உங்கள் எக்ஸாமில் கேட்பாங்க. அது என்ன சார் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க்கு, ரைட்டா. இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க்கு. திஸ் இஸ் போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன், சரியா. போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன், மகரந்த துகள் சூலக அலகு இடைவினை, ரைட்டா. மகரந்த துகள் சூலக அலகு இடைவினை என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம், ரைட்டா. கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டியது என்னது? போலன் கிரெயின்ஸு ஸ்டிக்மாவில் விழுறதுலேருந்து, சரியா. போலன் கிரெயின்ஸு சூல் முடியில் விழுற அந்த நிகழ்விலிருந்து, சரியா. போலன் டியூப் வந்து இன்டு த ஓவியல், சரியா. என்ட்ரி ஆஃப் ஓவியலின் உள்ள, அதாவது சூலில் இருக்கக்கூடிய மைக்ரோபைல், சரியா, சூல் துளை அருகில் சென்றடைவது வரை, சரியா. பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேர் மகரந்த துகள் சூலக அலகு இடைவினை, ரைட்டா. இன்னொரு வாட்டி நான் தெளிவாக சொல்லிடுறேன். மகரந்த துகளானது சூழ்முடியை சென்றடைந்து மகரந்த குழல் வந்து உருவாகி அந்த மகரந்த குழலானது சூல் பகுதிக்கு சென்றடையும், சூல் பகுதியில் நுழையும் அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ், அந்த நிகழ்விற்கு, அந்த நிகழ்விற்கு மகரந்த துகள் சூலக அலகு இடைவினை என்று அழைக்கப்படுகிறது என்று எழுதணும், சரியா. அதை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ அதை தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஜெர்மினேஷன் நடக்குதா, சரியா. அது வந்து மகரந்த குழலானது மகரந்த
துகளிலிருந்து உருவாக்கப்படுகிறது ரைட்டா ரெண்டாவது வந்து மகரந்த குழல் வந்து ஸ்டைல் சூல் தண்டின் வழியாக செல்கிறது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த போலன் டியூப் மகரந்த குழலானது மைக்ரோபைல் சூல் துளை அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு சென்றடைகிறது சென்றடைந்து போலன் டியூப் ஆனது எம்பிரியோ சாக் கருப்பைக்குள் செல்கிறது சரி கருப்பைக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த ப்ராசஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும் டிஸ்சார்ஜ் ஆஃப் மேல் கேமெட்ஸ் சரியா மகரந்த குழலுக்குள்ளே என்ன இருக்கும் ஆண் கேமெட்டுகள் இருக்கும் சரியா அந்த மேல் கேமெட்ஸ் என்ன பண்ணோம் தட் இஸ் வாட் யூ ஹவ் ஸ்டடிட் ஆல்ரெடி வெரி வெல் ட்ரிப்புள் ஃபியூஷன் அண்ட் சின்கேமி ரெண்டு மேல் கேமெட் ரிலீஸ் ஆகும் இதுக்குள்ளே நம்ம இந்த பிளான்ட்டோட எம்பிரியோ சாக்கில் சரியா பிளான்ட்டோட எம்பிரியோ சாக்கில் ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இதுதான் எம்பிரியோ சாக் சரியா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சூலில் இருக்கக்கூடிய எம்பிரியோ சாக்கு இதில் மைக்ரோபைல் ரீஜனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு பேர் எக் அப்படிம்பாங்க சரியா இதுக்கு பேர் போலார் நியூக்ளியை அப்படிம்பாங்க இப்போ சூல் அந்த போலன் டியூப் இருக்குல்ல அந்த போலன் டியூப் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுச்சு வந்து இதோட நின்றுடும் அவ்வளோதான் இங்கேருந்து ரெண்டே ரெண்டு மேல் கேமெட் மட்டும் இதுக்குள்ளே போயிடும் அதில் ஒன்று இது கூட ஃபியூஸ் ஆகும் இன்னொன்று இது கூட ஃபியூஸ் ஆகும் எக்கு கூட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் சின்கேமி ரைட்டா போலார் நியூக்ளியை கூட ஃபியூஸ் ஆச்சு செகண்டரி நியூக்ளியை இரண்டாம் நிலை உட்கரு கூட ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் மூவிணைதல் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படிம்பாங்க சரியா ஸோ இந்த ரெண்டுமே வந்து நடக்குது இதையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும் சரியா ஸோ இதுக்கு பேர் தான் வந்து போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் ரைட்டா போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன்னா இதான் சரியா போலன் வந்து சூல் முடியில் விழுந்து அதிலிருந்து கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரைக்கும் போய் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை நடத்து முடிக்கிறது இந்த கண்டினியூஸ் நிகழ்வு இருக்குது தொடர்ச்சியான நிகழ்வு இருக்குது மகரந்த துகள் சூலக அலகு இடைவினை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு எழுதணும் சரிங்களா அதே போல் இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு ஈஸி தான் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் போலண்ட் டெபாசிஷன் ஆன் த ஸ்டிக்மா டு த என்ட்ரி ஆஃப் த போலண்ட் இன்சைட் த ஓவியூல் டு பெர்ஃபார்ம் த ட்ரிப்பிள் ஃபியூஷன் அண்ட் த சின்கேமி அப்படின்னு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ஆன்சர் ஓகே மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் குறைகளை என்னிடம் சொல்லுங்கள் நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பலருக்கு சேவை செஞ்சியும் ஒரு ஹீரோடா ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.